சகோதரர்களே, முஸாபின் உமைர கொண்டது அப்துல்லா பின் கமீஹா. முஸாபின் உமைருடைய ஜனாசா வந்திருந்தது. நபியோட கபர்ல வைத்தாங்க. உங்களுக்கு தெரியும், 400 திருகம் ஆணை அணிந்த சஹாபி கபருக்கு உடுப்பிரிக்கல்ல. தலையை மூடினா கால் வழிய, காலை மூடினா தலை வழிய. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தலையை மூடுங்க, கால்களுக்கு இது சீரண்ட இலைகளை போடுங்க. ஒரு நாள் பிற்காலத்தில் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு பிடித்திருந்தாங்க. இஃப்தார் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. இஃப்தாரை பார்த்துட்டு அழுதாங்க. சொன்னாங்க, ஹம்சா என்ன விட சிறந்தவர், முகதில ஷஹீதானார். முஸ்அப் பின் உமைர் என்ன விட சிறந்தவர், கபன் கூட கிடைக்கல அவரை குளி கபன் செய்வதற்கு. இன்னைக்கு அப்துல் ரஹ்மான் சந்தோஷமா இஃப்தார் செய்தியா என்று எழுப்பி அழுதுட்டு போயிட்டாங்க. அப்துல் ரஹ்மான் பின் ஆவுஃப் 99வது, நுஹ்மான் பின் கலப் 100வது, நுஹ்மான் பின் மாலிக் 101வது, நுஹ்மான் பின் மாலிக். சகோதரர்களே, நுஹ்மான் பின் மாலிக்குடைய விடயத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சொர்க்கத்துல கண்டேன், சொர்க்கத்தை நான் பார்த்தேன். 102வது, நுஹ்மான் பின் அப்து அம்ர். 103வது, நுஹ்மான் பின் அப்து அம்ர் பின் மஸ்லூத். 104வது, நௌஃபல் பின் தஅலபா. 105, வஹப் பின் காபூஸ் அல் முஸ்லி. 106, யஸீத் பின் ஹாதம் அல் ஔசி. 107, யஸீத் பின் ஸக்கர் பின் ராஃபிஅ. 108, யஸீத் பின் கைஸ். சிலர் மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டார்கள், சிலர் ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அதில் 70 பேரை நபி அவர்கள் உஹதில் அடக்கினாங்க. அவரோ ஜனாசாவையும் ரெடியாக்கி வச்சுட்டு, சகோதரர்களே, முகர் நேரமாக ஆறது, காலையிலிருந்து இந்த மேல் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோ சஹாபாக்களை சஃபாக நிக்க சொன்னாங்க. மீதமான சஹாபாக்கள் எல்லாம் காயங்களோடு சஃபாக நின்றதோடு ரசூலுல்லா துவா செய்கிறாங்க. உடனே கூட்டு துவா செய்கிறாங்க ரசூலுல்லா. அவரோ சஹாபாக்கள் ஆமீன் சொன்னாங்க. இமாம் அஹ்மத் இமாம் புகாரி பதிவு செய்கிறாங்க துவாவை, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லு, யா அல்லாஹ் எல்லா புகழும் உனக்கே. 80 ஷஹீத் இருக்குது, ரத்தம் ஓடுது நெத்தியால, பல்லால ரத்தம் ஓடுது, காலால ரத்தம் ஓடுது. நபி கேட்ட துவா என்ன, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லு, எல்லா புகழும் உனக்கே யா அல்லாஹ். அல்லாஹும்ம லா காபிழ லிமா பஸத், யா அல்லாஹ் நீ தந்தால் யாரும் முடக்கி விட முடியாது. வலா பாஸித லிமா கபத், நீ முடக்கினால் யாரும் தர முடியாது. வலா ஹாதிய லிமன் அதலன்ட், நீ கெட்ட வழியில் விட்டால் யாரும் மேல்வழி காட்ட முடியாது. வலா முதில்ல லிமன் ஹதைத், நீ வழி காட்டினால் யாரும் கெட்ட வழியில் விட முடியாது. வலா முஅதிய லிமா மனஅத், நீ தடுத்தால் யாரும் தர முடியாது. வலா மானிஅ லிமா அதைத், நீ கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாது. வலா முகர்ரிப லிமா பாஅத், நீ தூரமாக்கினால் யாரும் நெருக்கமாக்க முடியாது யா அல்லாஹ். வலா முபாஇத லிமா கர்ரப், நீ நெருக்கமாக்கினால் யாரும் தூரமாக்க முடியாது. அல்லாஹும்ம பஸ்த் அலைனா மின் பரக்காதி, யா அல்லாஹ் உனது பரக்கத்துகளை எங்களுக்கு சொரிவாயாக. ورحمتي وفضلك ورزقي ورزقك ترواياك. اللهم إني أسألك النعيم يوم العيلة والأمن يوم الخوف. يا الله أجمعت نالي ويمري نالي قادها بيتا يا الله. اللهم إني آي بك من شر ما أعطيتنا وشر ما منعتنا. اللهم حبب إلينا الإيمان. نبي دعاء كيكرا காயம் அப்துல் ரஹ்மான் அவுஃப் 20 காயத்தோடு சஹாபாக்களுடைய ஜனாசா பின்னுக்கு இருக்குது. ஒரு சஹாபாக்கள் மாமின் சொல்றாங்க, யா அல்லாஹ் ஈமானை விருப்பமாக்கி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான் வஸய்யிதுஹு ஃபீ குலூபினா, எங்கள் உள்ளங்களுக்கு அதை அழகாக்கி யா அல்லாஹ். வக்கர்ரிஹ் இலைனல் குஃப்ர, குஃப்ரை வெறுப்பாக்கி யா அல்லாஹ். வல் ஃபுசூக், பாவங்களை வெறுப்பாக்கி யா அல்லாஹ். والعصيان وجعلنا من الراشدين. يا الله دين ولي نحن دوري الله. يا الله اللهم توفنا مسلمين. يا الله اجري مسلمين لها موتا. يا الله واعينا مسلمين. مسلمين لها ويب. يا الله
وألحقنا بالصالحين غير خزايا ولا مفتونين يا الله فتنا قابل يقول الصالحين لرسيتوا يا الله اللهم قاتل الكفرة الذين يكذبون رسوله ولتودري ويبت إن كافر إلا ملاك يا الله ويصدون عن سبيلك واجعل عليهم رجزك وعذابك اللهم قاتل الكفرة الذين أوتوا الكتاب إلى الحق يقولوا دعاوهم سيد بطين رسول الله سنام صحابة قد جنازة ودن ஒவ்வொரு கபர்லையும் ரெண்டு ரெண்டு ஜனாசா மூணு மூணு ஜனாசாவா அடக்கம் செய்யப்பட்டது. கேட்டாங்க இதுல யார் ஹாஃபிதுமார் குர்ஆன பாடமாக்கினவங்களை முன்னுக்கெடுக்க கபருக்கு அவர்களை முன்னுக்கெடுத்தாங்க கபர்ல அவர்களுடைய ஜனாசா முதல் அடக்கம் செய்யப்பட்டது. ரெண்டு ரெண்டு உங்களுக்கு தெரியும் மதீனாவுல கபர் தோண்டே இல்லாது. நீங்க பகியுடைய கபரை போய் பார்த்தீங்கன்னா 20-30 கபர் மெஷினால தோண்டி ஏற்கனவே வைத்திருப்பார்கள். கஷ்டப்பட்டு கபரை தோண்டினாங்க அவரது சஹாபாக்களும் ரெண்டு ரெண்டு ஜனாசாவாக மூணு மூணு ஜனாசாவாக கபர்களில் ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டது. சகோதரர்களே அவ்வளவு ஜனாசாக்களை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அட ஆரம்பித்தார்கள். திரும்ப துவா கேட்டார்கள். இஸ்திக்ஃபார் செய்தார்கள். சகோதரர்களே ஹஸ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா ஆறு மாதத்துக்கு பிறகு எனது வாப்பாவுடைய ஜனாசாவை தோண்டி வேற இடத்துல அடக்குவதற்காக நான் தோண்டினேன். என்னுடைய வாப்பா அப்படியே இருந்தார் கபருக்குள். நான் வேற இடத்திலே எடுத்து சென்று அடக்கினேன். சகோதரர்களே மாவியா ரலி அல்லாஹ்வுடைய காலம் 46 ஆண்டுகளுக்கு பிறகு உஹதித்தம் நடந்த இடத்தால் தண்ணீரை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. அவ்வளவு சஹாபாக்களுடைய கபரும் தோண்டப்பட்டது. அவ்வளவு சஹாபாக்களும் அப்படியே கபருக்குள் இருந்தார். 1950களிலே ஒரு வெள்ளம் வந்த பொழுது அவ்வளவு சஹாபாக்களுடைய கபருகள் ஜனாசாக்களும் மேலே மிதக்க ஆரம்பித்தது. சகோதரர்களே அல்லாஹ் ஷஹீதிகள் மௌத்தாகுவதில்லை என்பதை அல்லாஹ் முழு உலகத்துக்கு நிரூபித்து காட்டினார். ஷஹீதிகள் மௌத்தாகுவது கிடையாது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹத் யுத்தம் சம்பந்தமாக சூரத்து ஆல இம்ரானில் 121வது ஆயத்திலிருந்து 181வது ஆயத் வரைக்கும் அல்லாஹ் விளக்கினார். நாங்க ரெண்டு பேர் மௌத்தானாலே சூடவாயிடுவோம். அல்லாஹ் என்ன ஆயத் இறக்கினார் தெரியுமா? வலா தஹினு வலா தஹசனு வஅன்தும்ல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். கவலைப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க. நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இந்த உம்மத் பனு இஸ்ரவேலர்களின் நபிமார்களுக்கு சமமானவர்கள். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து பார்த்து சொன்னார், மூசா நீங்கள் தான் உயர்ந்தவர். எங்களை பார்த்து சொல்றாங்க, அந்த உம்மத்தை பார்த்து அன்துமுல் அலவ், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இன் குந்தும் முஃமினீன், நீங்கள் மூமிங்களாக இருந்தால். சகோதரர்களே அல்லாஹ் சொல்றார், இது மாறி மாறி வரும். இந்த ஷஹாதத்துகளை வைத்து கவலைப்படாது. நீங்கள் தான் பூமியில் உயர்ந்தவர்கள். அல்லாஹ் கேட்கிறார் சூரா ஆல இம்ரானில், சூரா பக்கராவில், உங்களுக்கு முந்தி உள்ளவர்கள் பட்ட கஷ்டத்தை போன்று நீங்க கஷ்டப்படாமல் லேசா சொர்க்கம் போக நினைச்சீங்களா? அல்லாஹ் கேட்கிறார். சகோதரர்கள்
ஆயத்துகளே இவ்வாறாக அல்லாஹ் எத்தனையோ ஆயத்துகளில் சூரா ஆலி இம்ரானில் அல்லாஹ் ஆறுதல் சொன்னார். நபி அவர்கள் அவரோ ஜனாசாவை அடக்கிவிட்டு சகோதரர்களே தொகருடைய தொழுகையை ரசூலுல்லாஹ் தொழுவித்தார்.